நடிகை ரோஜாவின் பதவி பறிபோனதுல மீண்டும் ஏமாற்றத்துல இருக்காங்க. ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய அடுத்த மூவி என்னன்னு தெரியாம குழப்பத்திலயும் இருக்காங்க. சினிமாவில் கலக்கிய நட்சத்திரங்கள்ல சிலரால மட்டுமே அரசியல்லையும் ஜெயிக்க முடிஞ்சது. அந்த வரிசையில இடம்பெற்றவர் தான் நடிகை ரோஜா. இவர் ஆந்திர அரசியலில் மிகவும் பரிச்சயமானவர்னே சொல்லலாம். 2019 எம்எல்ஏவா ஜெயித்து அமைச்சர் பொறுப்பு கிடைக்கும்னு எதிர்பார்த்தவருக்கு வெறும் வாரிய தலைவர் பொறுப்பு மட்டுமே கிடைத்தது. இந்த நிலையில ஜெகன்மோகன் ரெட்டி எடுத்துள்ள அதிரடி முடிவால வாரிய தலைவர் பொறுப்பும் ரோஜாவிடமிருந்து பறிக்கப்பட்டிருக்கு. 1990களின் இறுதியில முன்னணி நடிகையா இருந்த போதே தெலுங்கு தேசம் கட்சியில இணைந்து அரசியல் பிரவேசத்தை தொடங்கினார் நடிகை ரோஜா. அங்கு தனக்கான வளர்ச்சி கிடைக்காத நிலையில 2009 ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியில இணைந்தாரு. அந்த கட்சியின் நட்சத்திர முகமாக மக்களிடம் செல்வாக்கும் பெற்றார் நடிகை ரோஜா. சந்திரபாபு நாயுடுவுடைய ஆட்சியையும் அவரது கட்சியையும் எதிர்த்து கடந்த ஆட்சியில கடும் விமர்சனங்களையும் முன்வச்சாங்க. இந்த நிலையில 2019 நடைபெற்ற ஆந்திர மாநில சட்டமன்ற தேர்தலில் நகரி தொகுதியில 2வது முறையா வெற்றி பெற்ற ரோஜா ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய அமைச்சரவையில தனக்கு நிச்சயமா அமைச்சர் பொறுப்பு கிடைக்கும்னு ஆவலுடன் எதிர்பார்த்திருந்தாங்க. ஆனால் ரோஜாவுக்கு கிடைத்தது ஏமாற்றம் மட்டும்தான். அதிருப்தியிலே இருந்த ரோஜாவை சமாதானப்படுத்தும் வகையில மாநிலத்தின் தொழிற்சாலைகள் உள்கட்டமைப்பு வாரிய தலைவர் பொறுப்பு கொடுத்தாரு ஜெகன்மோகன் ரெட்டி. 2.5 ஆண்டுகள் கழித்து மீண்டும் அமைச்சரவை மாற்றியமைக்கப்படும் தெரிவிச்சிருந்தாரு. இந்த முறை வாய்ப்பு கிடைக்காதவங்களுக்கு அடுத்த முறை கண்டிப்பா வாய்ப்பு கொடுக்கப்படும் தெரிவிச்சும் இருந்தாரு. அமைச்சர் பொறுப்புக்கு இணையான இந்த வாரிய தலைவர் பொறுப்பை ஏற்ற ரோஜா அடுத்த முறை தனக்கு நிச்சயம் அமைச்சர் பொறுப்பு கிடைக்கும்னு நம்பிக்கையுடன் மீண்டும் கட்சி பணிகள்ல உற்சாகமா களமிறங்கினாங்க. ஜெகனின் நம்பிக்கைக்கு உரிய நிர்வாகிகளின் பட்டியல ரோஜாவும் ஒரு தர இடம்பெற்றிருந்தாங்க. இந்த நிலையில ரோஜாவுக்கு மீண்டும் அதிர்ச்சி தான் கிடைச்சிருக்கு. எம்எல்ஏக்களுக்கு ஒரு பதவி மட்டுமே இருக்க வேண்டும்னு முடிவெடுத்திருக்காராம் ஜெகன்மோகன் ரெட்டி. இதனால ரோஜா உட்பட ஆளும் கட்சி எம்எல்ஏக்கள் பலரிடமும் இருந்து வாரிய தலைவர் பொறுப்புகள் பறிக்கப்பட்டிருக்கு. இன்னும் சில மாதங்கள்ல அமைச்சரவை மாற்றி அமைக்கப்பட உள்ள நிலையில ஜெகனின் இந்த முடிவுல முக்கியமான காரணம் இருக்கும்னு ஆளும் கட்சியினர் தங்களுடைய கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. வாரிய தலைவர் பொறுப்புல இருந்து விடுவிக்கப்பட்டவர்களுக்கு அமைச்சர் பொறுப்பும் வழங்கப்படலாம்னு ஒரு தரப்பினர் கூறி வர்றாங்க. இதனிடையே ஜெகன் எடுத்துள்ள திடீர் முடிவால ரோஜாவின் ஆதரவாளர்கள் அதிருப்தி அடைந்திருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இன்னும் சில மாதங்கள்ல புதிய அமைச்சரவையும் மாற்றியமைக்கப்படும் போது எல்லா குழப்பங்களுக்கும் பதில் கிடைக்கும் எதிர்பார்க்கப்படுது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் 11 தமிழுடன். நன்றி.